ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு காலியான கான்ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான டெஸ்க் ஆர்கனைசர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் வந்து கான்ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு மேல் பக்கம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முடியல, அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் ரெண்டு பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த ஆர்கனைசர் பண்ண போகிறேன். இது செய்கிறதுக்காக நீங்கள் எத்தனை பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லைங்க, உங்ககிட்ட வேறு ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா பூஸ்ட் ஹார்லிக்ஸ் வாங்கின பாக்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு கிராஸாக மெஷர் பண்ணிட்டு அப்புறமா கட் பண்ணிக்க போகிறேன். கிராஸாக கட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மெஷர் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம எந்த பொருள் செஞ்சாலும் அது பார்க்குறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிட்டேன். மெஷர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன். வேணும்னா நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கூட இதை நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும். ஒரு பக்கம் வந்து சாஞ்ச மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம கிராஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால இப்படி தான் இருக்கும். ரெண்டு பாக்ஸையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு பழைய சார்ட் பேப்பர் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து எல்கேஜியில் எங்கள் பாப்பா பண்ண சார்ட், இது வந்து வேஸ்ட்டாக கிடந்தது, அதனால நான் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு பென் ஹோல்டர் ரெடி பண்ணுறதுக்காக நான் இதை ரோல் பண்ண போகிறேன். ரோல் பண்ணுறதுக்காக சிலிக்கான் சீலண்ட்டுடைய பாட்டில் எடுத்திருக்கேன், அதை வந்து உள்ளே வச்சுட்டு நான் ரோல் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது பாட்டில் இருந்தாலோ அல்லது க்ளூ டப்பா இருக்குது அப்படின்னா அதை உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு நான் இதை ஒட்ட போகிறேன். ஒட்டுறதுக்காக கிளியர் க்ளூ யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ஹோம்மேட் க்ளூ இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஃபெவிக்கால் அப்புறம் வந்துட்டு கிளியர் க்ளூ, ஒயிட் க்ளூ எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹார்ட் க்ளூ கன் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ளூலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு கார்ட்போர்டோ அல்லது பேப்பர் பீஸோ வச்சுட்டு இது நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டிக்கோங்க. இப்போ உள்ளே வச்சுருந்த அந்த சிலிக்கான் சீலண்ட்க்குரிய அந்த பாட்டிலை நான் வெளில எடுத்துட்டேன். இப்போ இது நல்லா ஒட்டியாச்சு. இதை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பாக்ஸ்க்கு முன்னாடி வச்சுட்டு நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது வந்து முன்னாடி தான் வரப்போகுது. மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டேன். இதே மாதிரியே இன்னும் மூணு ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் நாலு பென் ஹோல்டர் மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். ரெண்டு பக்கமும் ஓப்பனாக இருக்கு இல்லையா, அதனால ஒரு பக்கத்துக்கு மட்டும் கார்ட்போர்டு எடுத்து அதை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒட்டிடலாம். ஒரு பக்கத்தில் ஒட்டிடலாம். இதே மாதிரியே மீதி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒட்டுறதுக்காக நான் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அன்ஈவனாக இருக்கிற இடத்த நம்ம வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுலேயுமே ரெண்டு பக்கமும் ஓப்பனில் இருக்கு இல்லையா, அதனால இதுலேயுமே நம்ம வந்து கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தை வந்து நல்லா ஒட்டிடுங்க. இப்போ மூணு கட் பண்ணி எடுத்திருக்கேன், இன்னும் ஒன்று மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நாலுமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க. அடிபாகத்தை வந்து கார்ட்போர்ட் பீஸ் வச்சு நான் ஒட்டவும் செஞ்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கிஃப்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, கிஃப்ட் பேப்பர் வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணணும். பேட்டர்ன் பேப்பர் வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த கிஃப்ட் பேப்பர் வச்சு ரேப் பண்ண போகிறேன். இதுக்காக நான் வந்துட்டு செல்லோடேப் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா க்ளூ எடுத்துட்டு க்ளூ வந்து ஃபுல்லாக பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு கார்ட்போர்ட் பீஸோ அல்லது ப்ரஷ்ஷோ யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த பேப்பரை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீட்டாக ஒட்டிடுங்க. ஒட்டும்போது எந்த விதமான சுருக்கங்களும் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்துட்டு நம்மளோட ஆர்கனைசர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து செல்லோடேப் யூஸ் பண்ணி எல்லா பக்கத்தையும் நீட்டாக மடித்து மடித்து அழகாக ஒட்டிக்கிறேன்.
பக்கத்தையும் இந்த மாதிரி நீட்டாக மடித்து ஒட்டினதுக்கு அப்புறமா ஃபைனலாக முடிக்கும்போது மட்டும் அது வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கோங்க. நான் வந்து ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹார்ட் க்ளூ போட்டுட்டு நான் வந்து இதை ஒட்ட போகிறேன். எப்போவுமே இந்த மாதிரி பேப்பர்லாம் நீங்கள் ஒட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப இழுத்து பிடிச்சி ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டினீங்க அப்படின்னா சுருக்கங்களாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால நீட்டாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் அழகாக ஒட்டியாச்சு. ஒரு பாக்ஸுக்கு வந்து பிளைனாக இருக்கிற இந்த கிஃப்ட் பேப்பர் ஒட்டிட்டேன். இன்னொரு பாக்ஸுக்கு வந்து லைன் இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் ஒட்ட போகிறேன். இப்போ ரெண்டையுமே நான் ஒட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த குட்டி குட்டியாக ரோல் பண்ணி வச்சுருக்கோம், பெரிய சைஸ்லேயும் ரோல் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு நம்ம ஒரு பேப்பர் வந்து பிளைன் பேப்பர், ஒரு பேப்பர் வந்து லைன் இருக்கிற பேப்பர், இன்னொரு பேப்பர் வந்து பிளைனாக லைனாக இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்டு ஒவ்வொரு பென் ஹோல்டரையும் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுலையுமே நீங்கள் வந்து ஃபைனலாக நீங்கள் ஒட்டும்போது ஒரு அரை இன்ச் அளவுக்கு அதிகமாகவே வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அப்புறமா க்ளூ போட்டுட்டு ஒட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு இப்படி பண்ணுறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. இப்போ நான் வந்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு ரெண்டு பக்கமும் எக்ஸஸாக இருக்குங்க. அதை வந்துட்டு சிசர் யூஸ் பண்ணணும். சிசர் யூஸ் பண்ணி க்ராஸாக கட் பண்ணிடுங்க. க்ராஸாக கட் பண்ணிவிட்டு அடிப்பாகத்தில் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து ஹார்ட் க்ளூ போட்டுட்டு அந்த கார்ட்போர்ட் நம்ம ஒட்ட வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயே நீங்கள் ஒட்ட வச்சுருங்க. இது நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இன்னொரு ரெட் கலர் பேப்பர் நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, இன்னொரு ரெட் கலர் பேப்பர் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நீட்டாக அதுக்கு மேலே ஒட்டிடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் ஓப்பனாக இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் வந்து க்ராஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளூ போட்டுட்டு உள்பக்கமாக மடித்து விட்டுருங்க. இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன். இப்படி தான் இருக்கும். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா பென் ஹோல்டரையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நாளையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். உள்பக்கம் வந்து எல்லோ கலர் பேப்பர் நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா இருக்கிற மாதிரி அசம்பிள் பண்ணிடலாம். ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பெரிய பாக்ஸில் நான் வந்து ஹார்ட் க்ளூ போட்டுக்கிறேன். போட்டுட்டு நடுவுலையும் ஹார்ட் க்ளூ போட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். க்ளூ போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து ஒட்ட வச்சிடலாம். ஒட்ட வைக்கும் போதுமே நீட்டாக எல்லா பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒட்ட வச்சுருங்க. ஒட்ட வச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நாலு பென் ஹோல்டர் ரெடி பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம இதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம ஒட்ட வச்சிடலாம். இந்த பென் ஹோல்டர்ஸை எடுத்து ஒட்ட வைக்கும் போது மட்டும் இது வந்து ஒவ்வொரு பென் ஹோல்டரும் ஒன்னோட ஒன்று ஒட்டியிருக்கணும். அதே மாதிரி பேக் சைட்லேயும் க்ளூ போட்டுட்டு அது வந்து அந்த பெரிய பாக்ஸோடையும் அட்டாச் ஆகியிருக்கிற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் இந்த பாக்ஸில் மட்டும் க்ளூ போட்டுட்டு ஒட்டினீங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் ரெண்டு பக்கமும் அதாவது ஒன்னோட ஒன்று ஒட்டியிருக்கணும் இந்த பென் ஹோல்டர் ஒன்று. அதே மாதிரி பேக் சைட்லேயும் நீங்கள் க்ளூ போட்டுட்டு ஒட்ட வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒட்ட வச்சதுக்கப்புறம் எல்லா பக்கமும் உள்பக்கம் வந்து எல்லோ கலர் பேப்பர் நான் ஒட்டியிருக்கேன். ஒட்டினது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக இருக்கிற மாதிரி ஒட்டியிருக்கேன். கொஞ்ச நாள் கழித்து இது வந்து அழுக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த பேப்பரை வந்து மாற்றிக்கலாம். அதுக்காக தான் லைட்டாக ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். சின்ன பென் ஹோல்டரில் க்ளூ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததில் சிசர்ஸும் கட்டரும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளதில் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். பெரிய சைஸில் இருக்கிறதுல ஸ்கேல் வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.